தூய தமிழர் நூற்று கவனக சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த நாள் இன்று. பிறப்பு ஜூலை 31, 1874. மறைவு பிப்ரவரி 13, 1950. தூய தமிழ் பெரும் புலவர், சீரா புராணத்திற்கு சிறந்ததோர் உரை எழுதியவர், கோட்டாற்று பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை முதலிய சிற்றிலக்கிய நூல்களையும் சில நாடக நூல்களையும் எழுதியவர். கூர்த்த மதிபடைத்து விளங்கியதால் ஒரே சமயத்தில் 100 வகையான செயல்கள் செய்யும் சதாவதானம் என்னும் 100 கவனகக் கலையில் வல்லவர். நாஞ்சில் நாட்டு கோட்டாறு பகுதியில் இடலாக்குடியில் அமீனா அம்மையாருக்கும் பக்கீர் மீரான் சாஹிப்புக்கும் 3வது மகவாக 1874 ஜூலை 31 பிறந்தார். அக்காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாஞ்சில் நாட்டில் மலையாள பள்ளிகளே நடந்து வந்தன. பிற்காலத்தில் மிகச் சிறந்த தமிழ் புலவராக விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் முதலில் இம்மலையாள மொழி பள்ளியில் படித்து தேர்ந்தார். தூய தமிழ்குடியில் பிறந்த இவரின் சிந்தனை தமிழ் மேலேயே இருந்தது. இடலாக்குடியை அடுத்த பட்டாரியார் வீதியில் சங்கர நாராயண அண்ணாவி என்பவரிடம் முறையாக தமிழ் கற்றார். இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி உற்றார். காலமேக புலவர் மாம்பழக் கவி சிங்க நாவலர் போல அந்தாதியாகவும் சேடையாகவும் யமகம் திரிபுகளாகவும் கவி புனையும் கலை கைவரப் பெற்றார். ஞானியார் அப்பாவின் மெய்ஞான திருப்பாடல் திரட்டு என்னும் நூலை அச்சிட்ட சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடுவுக்கு தமிழறிந்த இஸ்லாமியர் தேவைப்பட்டார். சென்னை சென்று அந்நூலை சிறப்புடன் பதிப்பித்த செய்குத்தம்பி பாவலருக்கு அப்போது வயது 21. அவரது அறிவாற்றலைக் கண்டு வியந்த ஸ்ரீ பத்மவிலாச பதிப்பகத்தார் தம் பதிப்பகத்திலேயே பிழை திருத்தும் புலவராக அவரை அமர்த்தி கொண்டனர். மாதம் ரூபாய் 60 ஊதியமும் பிற வசதிகளும் செய்து கொடுத்தனர். அவர் வறுமையை மறந்து வாழத் தொடங்கிய காலம் இதுவே. அக்காலத்தில்தான் சிந்தையெழும் சிறந்த காப்பியமாகிய சீரா புராணத்திற்கு சீரிய உரை எழுதி பதிப்பித்தார். வேதாந்த விவாகர கிரிமினல் கேஸ், தேவலோகத்து கிரிமினல் கேஸ் என்னும் நூல்களும் எழுதி பதிப்பித்தார். இதனால் இவர் புகழ் நாடெங்கும் பரவியது. உரை எழுதுதல், பாட்டெழுதுதல், பதிப்பித்தல் மட்டுமின்றி திருக்குறள், கம்பராமாயணம், சீரா புராணம் பற்றிய இலக்கிய சொற்பொழிவுகளும் நிகழ்த்தினார். தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சிறந்த ஞானம் பெற்ற செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் 1907 மார்ச் 10 சென்னையில் தமிழ் அறிஞர்கள் முன்னிலையில் 100 கவனக சதாவதான நிகழ்ச்சிகள் செய்து பாராட்டு பெற்று சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் என சிறந்த தமிழறிஞராகிய பாவலர் அவர்கள் நபிகள் நாயக மான்மீய மஞ்சரி, திருக்கோப்பற்று பதிகம், பத்தந்தாதி, திருமதின தந்தாதி, கோப்பந்து கலம்பகம், கோப்பந்து பிள்ளைத்தமிழ், கவ்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை, நீதி வெண்பா, ஷம் சுத்தாசின் சேவை போன்ற கவிதை நூல்களையும், தேவலோக பழிக்குள்ள வழக்கு, வேதாந்த விபச்சார பழிக்குள்ள வழக்கு போன்ற வசன நடை காவியங்களையும் எழுதினார். அவரின் சீடர்களில் ஒருவரான பரசுராமன் தெருவை சேர்ந்த ஆ மாடசாமி என்பவர் பிற்காலத்தில் தமிழ் வித்துவானாக திகழ்ந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். ஆங்கிலேயர் ஆட்சியினை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொண்டார். 1920 நாஞ்சில் நாட்டில் காங்கிரஸ் இயக்கம் தொடங்கிய போது அவர் கதருடைக்கு மாறினார். அந்நாளில் நடந்த பெரும்பாலான கூட்டங்கள் பாவலர் தலைமையில் நடந்தன. 1937
பாவலர் நாகர்கோவில் நகராண்மை கழக திடலில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தார். நல்ல தமிழில் விடுதலையின் மேன்மையை குறிப்பிட்டு காந்தியடிகளின் பெருமையை விளக்கி அவர் அன்று செய்த வீர முழக்கத்தால் எழுச்சியுற்ற சிறுவர்களில் நானும் ஒருவன் என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வி ஐ சுப்பிரமணியன் பாவலர் மலரில் எழுதியுள்ளார். இவர் இறுதியாக கலந்து கொண்ட கூட்டம் தஞ்சையில் நடந்தது. அப்போது அவர் தமக்கே உரிய சிலேடை பாணியில், தாம் தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன், தம் சாவூருக்கு வந்திருக்கிறேன் என்று கூறி தம் சாவினை முன்னரே அறிவித்தார். அதற்கு பின் அவர் நீண்ட நாள் உயிர் வாழவில்லை. 1950 பிப்ரவரி 13 பாவலர் காலமானார். அறிஞர் பலரும் கலந்து கொண்ட அந்த இரங்கற் கூட்டத்திற்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தலைமை தாங்கி இவ்வாறு இரங்கல் பாடினார். ஒரு மவதானம் ஒரு நூறும் செய்திந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை, சீரிய செந்தமிழ் செல்வனை, செய்குத்தம்பி பாவலனை என்னால் காண்போம் இனி. அவர் பிறந்த இடலாக்குடியில் பாவலருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தூய தமிழர் செய்குத்தம்பி பாவலர் புகழ் போற்றுவோம். பல்வேறு தரவுகளிலிருந்து தொகுத்தது. நன்றி, வணக்கம்.